புதிய தலைமுறையின் பிடி ஸ்பெஷல் பகுதிக்கு வரவேற்கிறோம். முதலாவதாக, தொல்லியல் ஆய்வுக்காக தோண்டும் ஒவ்வொரு முறையும் வியப்புகளை பரிசளித்து வருகிறது ஆதிச்சநல்லூர். இந்த முறை மண்ணை தோண்டாமலேயே ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் அதிசய பூமி. இங்கே 125 ஏக்கரில் பறந்து விருந்து கிடக்கிறது உலக நாகரிகத்தின் தொட்டில். ஆசியாவின் மிகப்பெரிய இடுகாடு என்கிறார்கள் சரித்திர ஆய்வாளர்கள். இந்த பரப்பில் மண்ணை தோண்டும் போது முதுமக்கள் தாழிகள் உட்பட பழந்தமிழர்களின் பண்பாட்டுச் சான்றுகள் அடுத்தடுத்து கிடைத்து கொண்டேதான் உள்ளன. தொல்லியல் ஆய்வுகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, அங்கே யாரும் எதிர்பாராத அதிசயம் நிகழ்ந்து வருகிறது. அகடாய்வு பரப்பின் மீது நூற்றுக்கணக்கான பருந்துகள் வானில் வட்டமடிக்கின்றன. ஜூன் ஜூலை மாதத்தில் மட்டுமே இவை வட்டமடிப்பதற்கு என்ன காரணம் என்ற கேள்விக்கு 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய பண்பாட்டை நினைவு கூறுகின்றார் எழுத்தாளர் முத்தாளம்குறிச்சி காமராசு. இவர் பொருணை ஆற்றில் புதைந்த ரகசியங்கள், தவழ்ந்து வரும் தாமிரபரணி உள்ளிட்ட புத்தகங்களின் ஆசிரியர். 3000 வருடங்களுக்கு முன்னாலே இங்கே வந்து முதுமக்கள் தாழியில் அடக்கம் பண்ண அந்த உடல்கள் வந்து இரண்டாம் நிலை பரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாம் நிலை பரியல் அப்படின்னு சொன்னால், அதாவது பிணத்தை வந்து ஒரு இடத்துல காய போட்டு அதுக்கப்புறம் அதில் கிடைக்க அதோடைய சதைப்பகுதியெல்லாம் கழுகுகள் போன்ற பறவைகள் சாப்பிட்ட பிறகு அந்த எலும்புக்குள்ளே எடுத்து வைக்கிறது தான் வழக்கமாக இருந்திருக்கு. இது 3500 வருஷத்துக்கு முன்னே இந்த வழக்கம் இருந்திருக்கு. பெரும்பாலுமே பார்த்திங்கன்னா இந்த சாவுகள் எப்படி நடக்கும்னு பார்த்தா, தமிழகத்தை பொறுத்தளவில் வந்து பஞ்சகாலங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கோடைக்காலங்கள் முடிந்த இந்த காலகட்டத்திலாம் நிறைய சாவுகள் நடக்கும். அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பணங்கள், எல்லா நூற்றுக்கணக்கான பணங்கள் வந்து அந்த ஆதிச்சநல்லூரில் வந்து நம்ம புதைக்கப்பட்டிருக்கலாம். அப்படி புதைக்கப்பட்ட காலத்திலேயே ஆயிரக்கணக்கான கழுகுகள் இங்கே வந்து கூடியிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே பறவைகள் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இடம்பெயர்ந்தது அதோட வழக்கம். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பறவைகளை பார்த்தீங்கன்னா, இப்போ கூந்தகுளத்துக்கு வரக்கூடிய பறவைகளை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட காலத்தில் பல கிலோமீட்டர் தாண்டி வரும். அதே மாதிரி கழுகுகள் தன்னுடைய முன் இனங்களான 3000 வருடங்களுக்கு முன்னால் அந்த அதனுடைய பழக்கமாய் தன்னுடைய வாரிசுகளுக்கு கடத்தப்பட்டு இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கழுகு இனங்கள் வந்து கரெக்டாக அந்த ஆணி மாதம் ஆயிரக்கணக்கான அந்த கழுகுகள் வந்து ஆதிச்சநல்லூரை வட்டம் அடிக்கிறத நம்ம இப்படியும் பார்க்கலாம். உண்மையிலே இது பறவைகளுடைய வந்து அது பிணத்தை தேடி வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இப்போ பிணங்கள் இல்லாத ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, தன்னுடைய வழக்கத்தை அது மாற்றாமல் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் உறுதியாகிறது, உண்மையாகிறது. ஆனால் எழுத்தாளர் முத்தாளம்குறிச்சி காமராசுவின் கூற்றை மறுக்கிறார்கள் பறவைகள் ஆராய்ச்சியாளர்கள். ஆதிச்சநல்லூரில் கூட்டமாக வட்டமடிப்பது கழுகுகளே இல்லை, பருந்துகள் என்கிறார்கள் அவர்கள். அது முற்றிலும் ஒரு தவறான ஒரு அறிவியலுக்கு ஒத்துப்போகாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம அதில் பார்க்கக்கூடியது பருந்து இன பறவை. அது பொதுவாக இதே மாதிரி இறந்த உடல்களை இதெல்லாம் சாப்பிடக்கூடியது பார்த்தீங்கன்னா கழுகுகள் தான் சாப்பிடும். பொதுவாக பாறுக்கழுகுகள்னு சொல்லுவோம். அந்த பாறுக்கழுகுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நம்ம பகுதியில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்தில் சுத்தமாகவே அற்று போயிட்டு, நாங்கள் இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக அந்த மாதிரி பறவைகள் கணக்கெடுப்புகளில் ஈடுபட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எகிப்தியன் வளர்ச்சி சொல்லக்கூடிய ஒரே ஒரு கழுகு மட்டும் தான் பார்க்க முடியுது. ஆனால் இப்போவும் பெரிய கூட்டமாக சுற்றிட்டு இருக்கிறது நம்ம கரும்பருந்துன்னு சொல்லக்கூடியது. இவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கும் இப்போது நாங்கள் இந்த பருந்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாதுன்னு தான் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். கரும்பருந்துகள் என்பது பறவை இனங்களில் கொன்றுண்ணி குடும்பத்தைச் சேர்ந்தவை. இறைக்கொல்லி பறவைகள் என்றும் சொல்லலாம். கிராமங்களில் கிருஷ்ணபருந்து என்றும் அழைக்கப்படும் செம்பருந்துகள், கரும்பருந்துகள், ராஜாளி, பூனை பருந்துகள், பாம்பு தின்னி கழுகுகள் போன்றவை கொன்றுண்ணி குடும்பத்தில் இடம்பெறும். ஆதிச்சநல்லூரில் கூட்டமாக வட்டமிட்டு பறக்கும் கரும்பருந்துகள் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருந்து மனித சமுதாயத்திற்கு பெரும் சேவையாற்றுவதாக கூறுகிறார் பறவைகள் ஆராய்ச்சியாளர் மதிவாணன். இறைச்சி கழிவுகளையும், அதாவது ஆடு மாடு வெட்டி அதை கொட்டியிருப்பாங்க, கழிவுகள் கொட்டியிருப்பாங்க, அதை சாப்பிட்டு சுத்தப்படுத்துறதா இருக்கட்டும், அடுத்து மீன்களை வெட்டி மீன் கழிவுகள்லாம் கொட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி கழிவுகள்லாம் சுத்தப்படுத்தக்கூடிய வேலைகளில் இந்த பருந்தின பறவைகள் பண்ணும். அடுத்து எங்கெங்கெல்லாம் குப்பைகள் வந்து கொட்டியிருக்காங்களோ அதில் நிறைய எலிகள்லாம் நடமாடும், அந்த எலிகள்லாம் பிடிச்சி சாப்பிடக்கூடிய வேலையும் வந்து பறவைகள் பண்ணும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த குப்பை கூலங்களில் வந்து பெரிய அளவு வந்து மக்களுக்கு நோய்கள் பரவுவதை வந்து இந்த பருந்துகள் வந்து தடுக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான வேலை இந்த பருந்துகள் பண்ணுது. மீன்கள்லாம் கூட வேட்டையாடி சாப்பிடும். அதனால் மீன்களை சாப்பிட்றதுக்காண்டி ஆத்தங்கரையில் குளத்தங்கரையில் வைக்கலாம். ஒருவேளை மீன்களை பிடிச்சி அந்த மீனை வந்து தேவையில்லாத மீன்களை ஆத்தங்கரையில் போட்டு போயிருப்பாங்க, அதை சாப்பிட்றது கூட இந்த பருந்து அங்கே வந்திருக்கலாம். 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழந்தமிழர்களின் நாகரிகத்தில் இறந்து போனவர்களின் உடலை கழுகுகளுக்கு கொடுத்து
மீதமுள்ள எலும்புகளை தாழியில் வைத்து புதைக்கும் இரண்டாம் பரியல் முறை இருந்ததில் மறுப்பு இல்லை. ஆனால் ஆதிச்சநல்லூரில் நூற்றுக்கணக்கில் பறந்து திரியும் பருந்துகள் மனித உடல்களை தேடி வந்தவை அல்ல என்று உறுதிபட கூறுகிறார்கள் பறவைகள் ஆராய்ச்சியாளர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுடலைமணி செல்வனுடன் ரவிக்குமார். வெற்றி மட்டுமே இலக்கு என்றால் எந்த தடையும் தவிடுபொடிதான் என்று நிரூபித்திருக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த பழங்குடியின மாணவிகள் இருவர். எந்த வசதியும் இல்லாத மலை கிராமத்தில் பிறந்தாலும் JEE நுழைவுத் தேர்வில் வென்று திருச்சி NIT-யில் சேர்ந்திருக்கும் சாதனை மாணவிகளின் பின்னணியை பார்க்கலாம். திருச்சியில் இருந்து புறப்பட்டால் துறையூரை தாண்டி பசுமையாக தென்படுகிறது பச்சை மலை. கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது இந்த பச்சை மலை. திருச்சியிலிருந்து 70 கிலோமீட்டருக்கு மேல் பயணித்தால் சின்ன இழுப்பூரை அடையலாம். இந்த கிராமத்தில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த ரோஹிணி மத்திய அரசு நடத்தும் JEE தேர்வில் வென்று திருச்சி துவாக்குடியில் உள்ள NIT-யில் படிக்க தேர்வாகி உள்ளார். பழங்குடியினத்தைச் சேர்ந்த இவர் மத்திய அரசு நடத்தும் JEE தேர்வில் வென்று திருச்சி துவாக்குடியில் உள்ள NIT-யில் படிக்க தேர்வாகி இருக்கும் ரோஹிணி தான் இது. தந்தை மதி அழகனும் தாய் வசந்தாவும் கேரளாவில் தங்கி கூலி வேலை செய்து கொண்டிருக்க அண்ணன் அன்னியின் பராமரிப்பில் வளர்கிறார் ரோஹிணி. சின்ன இழுப்பூரில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளிதான் ரோஹிணிக்கு கல்வி போதித்த தலம். வறுமையோ வசதியின்மையோ பின்னுக்கு இழுத்தாலும் அவற்றை உதறி தள்ளிவிட்டு கல்வி எனும் ஏணிப்படியில் ஏறி திருச்சி NIT-யில் BE கெமிக்கல் இன்ஜினியரிங் பாடம் பயில தயாராகியுள்ளார். திருச்சி NIT கூட்டிட்டு போனாங்க, கெமிஸ்ட்ரி லேபுக்கு கூட்டிட்டு போனாங்க. அதில் போய் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் இந்த கோர்ஸ் எதுன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்கிட்ட கேட்டேன், எடுத்துக்காமனு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் 4 வருஷம் படிக்க போகிறேன். அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபீஸ் கட்டுது. அதனால் முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா அம்மாவும் கூலி வேலை தான், நாங்களும் கூலி வேலை செஞ்சு தான் படித்தோம். நல்லா படித்து இப்போ நல்ல மார்க் வாங்கி திருச்சி NIT கிடச்சிருக்கு. எல்லாத்துக்கும் நன்றி. திருச்சி ரோஹிணி பச்சை மலையிலிருந்து சாதித்திருக்கிறார் என்றால் சேலத்தில் கல்வராயன் மலையிலிருந்து சாதித்திருக்கிறார் சுகன்யா. கருமந்துறை அருகே உள்ள வேளம்பட்டு கிராமம்தான் இந்த பழங்குடியின மாணவியின் சொந்த ஊர். கடைக்கோடி கிராமம், குடிசைதான் வீடு. சிறு வயதிலேயே பெற்றோர் மறித்துவிட லட்சுமணன் சின்ன பொண்ணு என பெரியப்பாவும் பெரியம்மாவும் தான் பெற்றோராக அரவணைத்து வளர்க்கிறார்கள் சுகன்யாவை. தினமும் வேளம்பட்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று கரிய கோவிலில் உள்ள உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் படித்துள்ளார் சுகன்யா. மருத்துவராக வேண்டும் என்ற ஆசையை நீட் என்ற தடைக்கல் நிராசையாக்கிவிட மனம் தளராமல் பயின்று மத்திய அரசு நடத்திய JEE நுழைவுத் தேர்வில் முதன்மை மற்றும் மேல்நிலை தேர்வுகளில் சாதித்துள்ளார். எங்கோ கடைகோடியில் மலை மீதுள்ள கிராமத்தில் எளிய வறிய பழங்குடியின குடும்பத்தில் பிறந்தாலும் கல்வி என்ற உயரிய அம்சம் ரோஹிணியையும் சுகன்யாவையும் கோபுரத்தில் ஏற்றி வைத்துள்ளது. எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால போய் நீட் எக்ஸாம் எழுதுனேன். ஆனால் எல்லாப்பையும் மார்க் கம்மி, அதனால போக முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி இவ்வளோ எல்லாத்துக்கும் பெரும் சேர்த்து கொடுத்து சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் நன்றி. படிக்கணும்னு நினைச்சு நல்லா படிச்சா எதுலயும் வெற்றி பெறலாம், எதுலயும் தோல்வியே கிடையாது. நம்ம மன உறுதியோட எதையும் தள்ளாடாம ஜெயிக்கணும்னு நினைச்சு படிக்கணும். இந்த கஷ்டம் வந்தாலும் அதை தூக்கி போட்டு இது சின்ன விஷயம், அதோட பெருசா சாதிக்கணும் அப்படின்ட்டு படிக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, ஏன் படிக்க வைக்கிறா அப்படின்னு கூட பக்கத்துல எல்லாம் சொல்லுவாங்க. நான் எல்லாம் படிக்கிட்டேன், இதை ஒரு வேலையில கூட சும்மா மெசுமேசியா போகட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் யாரும் ஆதரவு இல்லை, யாரும் இல்லை. இப்போ தங்கச்சி விட்டு பொண்ணு படித்து வச்சா நாம் நல்லா இருக்கணும், நல்லா 4 பேர் மேய்க்க சொல்லணும் அப்படின்னு நம்ம படிக்க வச்சேன். இந்த அளவுக்கு வந்து பாப்பா படித்து இந்த அளவுக்கு பெருமையாக வரான்னு நினச்சிக்கணும் பார்க்கல. மனம் தளராமல் பயின்று நுழைவுத் தேர்வில் வென்று திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில் கால் பதித்திருக்கும் மாணவிகள் மேலும் பல உச்சங்களை அடைந்து சாதிக்க வாழ்த்துகிறது புதிய தலைமுறை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ், செய்தியாளர்கள் சார்லஸ், மோகன்ராஜுடன் ரவிக்குமார். அறியாமை எனும் இருளை அகற்ற அங்கு அறிவு தீபத்தை ஏற்றுதலே சிறப்பு. அதிலும் பெண்களுக்கான கல்வி எனும்போது அந்த அறிவு சுடர் சமுதாயத்தையே ஒளிர வைக்கும் சூரியனாகி விடுகிறது.
சென்னையில் பெண்கள் கல்வி பயில மேலும் ஒரு வாய்ப்பாக நந்தனம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருபாலர் கல்லூரியாக மாறியுள்ளது. சென்னையின் பழமையான நந்தனம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 1969 மாணவர்களுக்காக மட்டும் தொடங்கப்பட்டது. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நடப்பு கல்வியாண்டு முதல் இந்த கல்லூரி இருபாலரும் படிக்கும் கல்லூரியாக தமிழக அரசின் அரசாணையால் மாறியிருக்கிறது. சேர்க்கை தொடங்கியது முதலே மாணவிகள் ஆர்வத்துடன் சேர்ந்து வருகிறார்கள். நான் அப்ளிகேஷன் கொடுத்து பிஎஸ்சி சுவாலஜி ஸ்டாஃப்ஸ்லாம் நிறைய வராங்க, நல்லா யூஸ்ஃபுல்லானதெல்லாம் சொல்கிறாங்க. பக்கத்துலேயே நிறைய மெட்ரோ ட்ரெயின் வசதி எல்லாமே இருக்குது, அதனால் நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்குது. நான் திண்டிவனத்துலேருந்து வரேன். நான் பிஎஸ்சி சுவாலஜி எடுத்திருக்கேன். பிஎஸ்சி சுவாலஜி அதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு எம்எஸ்சி படிச்சுட்டு டீச்சர் ஆகணும்னு ஆசை. பிடிச்ச க்ரோஸ் தான் கொடுத்துருக்காங்க, நல்லாவும் சொல்லித்தராங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பஸ் வசதி மெட்ரோ எல்லாமே கிட்டே இருக்குது போகிறதுக்கு வரத்துக்கு. மிஸ்ஸுங்க ஸ்டாஃப்ங்கலாம் கரெக்டாக வராங்க, கரெக்டாக சொல்லித்தராங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காலேஜ் எனக்கு. கல்லூரியில் மாணவிகள் சேர்க்கைக்கு முன்னதாகவே அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் பேராசிரியர் மாலதி. ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால இன்னுமே கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்குங்கிறது என்னோட இது. ஸோ அந்த ஷைனஸ்ஸு, கம்யூனிகேஷன், குட் கம்யூனிகேஷன், கொஞ்சம் பெட்டர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்குங்கிறது எங்களோட நம்பிக்கை. எங்களுக்கு வந்து ரொம்ப ரீச்சபிளாக இருக்கிற சிட்டியில் இருக்கக்கூடிய ரீச்சபிளாக இருக்க காலேஜில் இப்போ ஒன் ஆஃப் த காலேஜ் எங்கள் காலேஜாக மாறி இருக்கு. நாங்கள் அட்மிஷனுக்கு இந்த ப்ரப்போசல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கான ரெஸ்ட் ரூமு, அப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் தனியாக ஓய்வறை, அந்த மாதிரி இவங்களுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த கல்லூரி வந்து இதுக்கு முன்னாடி ஆடவர் கல்லூரியாக இருந்தாலும் மகளிர் பேராசிரியர்கள் இங்கே நிறையவே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில் இவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நாங்கள் இப்போவும் சப்போர்ட்டிவாக இருப்போங்கிறது என்னோட நம்பிக்கை. இக்கல்லூரியில் மொத்தம் 1192 இடங்கள் உள்ளன. 20% இடங்களை அதிகரிக்க அரசு அனுமதி கொடுத்ததன் பேரில் 1480 இடங்கள் உள்ளன. குன்றத்தூர், நிமிலி, பெரும்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து மாணவர்கள் அதிக அளவில் வருவார்கள். வருடத்திற்கு 200 முதல் 300 இடங்கள் காலியாக கிடக்கின்றன. அதனை சரி செய்வதற்காக மாணவிகளை சேர்க்க முடிவெடுத்து கல்லூரி முதல்வர் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். இதற்கு அரசு அனுமதி அளித்ததை அடுத்து மாணவிகள் ஆர்வத்துடன் சேர்ந்து வருகிறார்கள். ரொம்ப விருப்பப்பட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஏகாம், பிபிஏ, அது இல்லாமல் சயின்ஸ் எடுக்கும்போது சயின்ஸில் கெமிஸ்ட்ரி, இது என்றும் எங்கேயுமே இல்லாத ஒரு மிகப்பெரிய சாதனையாக பாட்னியில் வந்து மிகப்பெரிய அளவில் மாணவிகள் அதிகமாக சேர்ந்தாங்க. இன்றைக்கு அளவில் மாணவிகளுக்கான கொடுக்க வேண்டிய அத்தனை இடங்களையும் நாங்கள் கொடுத்து பூர்த்தி செஞ்சுருக்கோம். இன்னும் இருந்தாலும் கூட நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். தமிழக அரசு வந்து கல்வி கட்டணம் யாருக்குமே இல்லை, கொடுக்கல. அதேமாதிரி பட்டப்படிப்புக்கும் சரி, பட்ட மேற்படிப்புக்கும் சரி, தமிழக அரசு வந்து கல்வி கட்டணம் யார்ட்டையும் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது கல்வி கட்டணம் முழுவதுமாக முற்றிலுமாக வசூல் செய்யப்படுவது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பல்கலைக்கழகத்துக்கு செலுத்த வேண்டிய கட்டணமும் ஆய்வக கட்டணமும் இந்த மற்றபடியான சின்ன சின்ன விஷயங்களை, அதாவது பிடிஏ இந்த மாதிரி, இதுக்கு மட்டும்தான் நாங்கள் கட்டணம் வசூல் பண்ணுற மாதிரியே. எங்கள் கல்லூரியை பொறுத்தளவு வெறும் 1500 ரூபாய் மட்டும்தான் வசூல் பண்ணுறோம். அது வந்து அறிவியல் துறைகளுக்கு வந்து கூட ஒரு 100 ரூபாய் வரும், அவ்வளோதான். மொத்தமே கிட்டத்தட்ட அந்த சராசரியாக பார்த்திங்கன்னா 1500-1600 அந்த ரேஞ்சில் தான் கட்டணம் வசூல் பண்ணுறோம். இருபாலரும் படிக்கும் கல்லூரியாக மாறிவிட்ட நிலையில் இதற்கேற்ற அனைத்து அம்சங்களையும் கவனித்து வருவதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுவரை மாணவர்களுக்கான அரசு உதவி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வந்த நிலையில் இனி மாணவிகளுக்கான அரசின் உயர்கல்வி திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்று கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். சென்னையின் அடையாளமாக இருக்கக்கூடிய நந்தனம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இந்த ஆண்டு முதல் இருபாலர் கல்லூரியாக மாற்றப்பட்ட பிறகு இதில் சேரக்கூடிய மாணவிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள் கல்லூரி நிர்வாகத்தினர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சர்வதேச தரத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டும் செயல்பாட்டிற்கு வரவில்லை என்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விவரங்களின் மூலம் தெரிய வந்துள்ளது. தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்பெற முடியாத நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. கள விவரங்களை அளிக்கிறார் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன். மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையில் 3000-க்கும் அதிகமான நோயாளிகள் இட நெருக்கடியால் அவதியுற்று வருகிறார்கள் என்பதை கருத்தில் கொண்ட தமிழக அரசு கடந்த பிப்ரவரி மாதம் ஜப்பான் நாட்டின் ஜைகா நிறுவன நிதி உதவியுடன் சுமார் 315 கோடி ரூபாய் மதிப்பில்
இதய அறுவை சிகிச்சை உள்ளிட்ட 23 அவசர சிகிச்சைக்கு உண்டான அரங்குகளுடன் கூடிய பிரத்யேக மருத்துவமனை வந்து கட்டமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். வெறும் கட்டிடம் மட்டுமே தான் தற்பொழுது அங்கே இருக்கின்றன. கிட்டத்தட்ட 779 மருத்துவ பணியாளர்கள் இங்கே வந்து பணியமர்த்தப்படாமல் இருக்கிறார்கள். 2388 மருத்துவ உபகரணங்கள் படிப்படியாக ஆமை வேகத்தில் தற்பொழுது வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த மருத்துவமனையில் உரிய சிகிச்சை பெற முடியாமல் ஏழை நோயாளிகள் அவதியுற்று வருகிறார்கள். மதுரை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் ஆனந்தராஜ் என்பவர் அரசு மருத்துவமனை நிர்வாகத்திடம் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் எழுப்பிய கேள்விகளுக்கு மருத்துவமனை நிர்வாகம் பதில் அளித்துள்ளது. இதன்படி அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் உட்பட 21 துறையைச் சார்ந்த மருத்துவ பணியாளர்கள் மொத்தம் 1973 நபர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும். ஆனால் தற்பொழுது 1446 பணியாளர்கள் மட்டுமேதான் பணியில் இருப்பதாகவும், மருத்துவர்கள் செவிலியர்கள் என மொத்தம் 527 பணியாளர்களுக்கான பணி இன்னும் நிரப்பப்படாமல் உள்ளது. இதில் குறிப்பாக 315 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டமைக்கப்பட்ட டவர் பிளாக் கட்டடத்தில் மட்டும் மருத்துவர் உட்பட சுமார் 779 மருத்துவ பணியாளர்களின் காலி பணியிடம் உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் பதில் அளித்துள்ளது. 265 மருத்துவ சாதனங்கள் இன்னும் வந்து சேரலன்றத ஆர்டிஓ மூலமா நான் வெளிக்கொண்டு வந்திருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா 23 ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து பயன்பாட்டுக்கு இருக்கணுன்றது தான் இதோட முக்கிய குறிக்கோள். அதுவும் வந்து முழுசாக எதுவும் கொண்டு வரப்படலை. இதனால் என்னென்னா ஒரு நீண்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு மேலாக மக்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா சென்னை போன்று சென்னை ஐசிஹெச் எக்மோர் அப்புறம் வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை உள்ள போல நவீன அரங்குகள் இங்கே வரணும்னு சொல்லி நீண்ட நின்று 5 ஆண்டுகளுக்கு மேலான மக்களோட எதிர்பார்ப்பு. ஆனால் எதுவுமே வந்து இப்போ வந்து தொடங்கப்படல. மிக வருத்தத்தில் ஒரு வேதனைக்கூடிய ஒரு விஷயமா இது வந்து அமைஞ்சிருக்கு. ஆனால் அதி தீவிரமான நோய்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மருத்துவ சிகிச்சைக்கு அலைகழிக்கப்படுவதை தவிர்க்கக்கூடிய வகையில் ஒரே கட்டடத்தில் 23 அறுவை சிகிச்சை தியேட்டர்கள், புதிய சிகிச்சை அறைகள், அதிநவீன மருத்துவ கருவிகள் என சர்வதேச தரத்தில் நோயாளிகளுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்கும் என அனைவரும் எதிர்பார்த்து இருந்த நிலையில் பணியாளர்கள் யாரும் விரைந்து பணி அமர்த்தப்படாததால் உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை பெற முடியாமல் குழந்தைகள் உட்பட அனைத்து தரப்பினரும் சிகிச்சைக்காக பரிதவித்து வருகிறார்கள். இந்த விவகாரம் சம்பந்தமாக மருத்துவ கல்வி இயக்குனர் சங்குமணி அவரை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது விரைவில் பணியாளர்களை வந்து நியமிப்பதற்கு உண்டான பணிகள் முழுவீச்சு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் ஓரிரு வாரங்களில் முழுமையாக பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் என தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். நடைபாதை நடப்பதற்கே இந்த வாசகத்தை பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரங்களில் நீங்கள் பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதசாரிகள் இந்த வழியாக நடந்து செல்வதற்காக இந்த பலகைகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ அந்த இடங்கள்லாம் பாதசாரிகள் நடந்து போவதற்கான ஒரு வழியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. அன்றாடம் சென்னை மாநகரில் பார்த்தீங்கன்னா பல விபத்துகள் நடக்குது. அதற்கு இந்த பாதசாரிகளின் வழியுடைய ஆக்கிரமிப்பும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. அது தொடர்பாக தான் இந்த செய்தி தொடர்பு நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். சென்னையில் சமீப நாள்களாக சாலை விபத்துகள் அதிகரித்து வருகின்றன. அதீத வேகம், கவனக்குறைவு போன்ற காரணங்களால் விபத்து ஏற்படுவது ஒருபுறம் என்றால், நடைபாதை ஆக்கிரமிப்பால் சாலைகளில் நடந்து செல்லும் பாதசாரிகள் சில நேரங்களில் விபத்துகளில் சிக்குவதும் தொடர்கதையாகி வருகிறது. இதில் சில நேரங்களில் உயிர் சேதமும் ஏற்படுகிறது. தியாகராய நகர், வடபழனி, பாரிமுனை, புரசைவாக்கம் என பிரதான இடங்களில் நடைபாதைகளை வாகன ஓட்டிகளும் சாலையோர வியாபாரிகளும் ஆக்கிரமித்து வைத்துள்ளனர். இதனால் சாலைகளில் நடந்து செல்வோர் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ ஃபுட்பாத் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கடைஸ்லாம் இருக்கு, பிளஸ் வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் நிறைய பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஃபுட்பாத்தில் வந்து நடக்கவே இடங்கள் இல்லை. நிறைய பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறைய வண்டிலாம் பார்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நடந்து போகிறதே கஷ்டமாக இருக்குது. இதனால் என்னென்னா பப்ளிக் ரோட்டில் போகும்போது நிறைய வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. வண்டியை சீஸ் பண்ணினோம், வண்டி தராமல் இருந்தால் நல்லது. அதான் நடைபாதையில் இடமே இருக்காது. இப்போ நான் வந்ததே நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த காரில் சுற்றி அந்த பக்கம் வந்து இப்படி வளைஞ்சி, ஏன்னா இந்த ரோட்டில் இந்த பக்கம்லாம் கார்லாம் வரும், அது பயந்துட்டு இந்த பார்க்கிங் பண்ணுறது, அப்புறம் அங்கேயே நின்றுட்டு ஆட்டோவில் ஏறுறது கூட சிரமம்.
அது இன்னொரு பாயிண்ட்டு. நாங்கள் இப்போ ஆட்டோ பிடிக்கணும்னா இந்த ரோட்லேயும் இந்த ரோடை கிராஸ் பண்ணி அந்த ஆட்டோக்காரரை நிற்க வச்சுட்டு திருப்பி வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை வந்து கொஞ்ச நாள் வந்து பிடிக்கிறாங்க, இந்த டூ வீலர்லாம் ராங்காக பார்க் பண்ணுறதெல்லாம் நோ என்ட்ரி இல்லை பார்க் பண்ணியிருந்தாலாம் பிடிக்கிறாங்க. அப்புறம் திருப்பி அவங்க கொஞ்சம் லூஸாக விட்ட உடனே திருப்பி எல்லோரும் பார்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் பெர்மனெண்ட்டாக சொல்யூஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். சில இடங்களில் நடைபாதைகளை ஆக்கிரமித்து சிறிய உணவகங்கள், பழச்சாறு கடைகள், இருசக்கர வாகன பழுது நீக்கும் கடைகள், விளம்பர பலகைகள் என ஆக்கிரமிப்புகளை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சிக்கு வரும் புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும், முக்கிய இடங்களில் மல்டி லெவல் பார்க்கிங் வசதி ஏற்படுத்த மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாகவும் சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் மகேஷ்குமார் தெரிவித்தார். ஸ்டோரி மல்டி ஸ்டோரி கார் பார்க்கிங் லெவல் சிஸ்டம் கொண்டாட போகிறோம். அதுக்கான திட்டங்கள் இப்போ வந்து வடிவமைச்சிட்டு இருக்காங்க. நம்முடைய மாநகராட்சி ஒரு போக்குவரத்து துறையில் அதுக்கான திட்டங்கள் தலைமை பொறியாளர் வந்து அதுக்கான திட்டங்கள் வந்து வடி வச்சுருக்காங்க. எந்தெந்த பிளேஸில் அதை கொண்டாடுறோம் நாங்களே சொல்லியிருக்கோம். மெரினா, வெசன் நகர் பீச்சு, உயர்நீதிமன்ற வளாகம், அண்ணா நகர், இது போன்ற பகுதிகளெலாம் வந்து நிறைய வந்து கார்கள் வந்து அதிகமாக வந்து பார்க்கிங்கில் ரோட்டில் நிற்பாடு பழைய கடைஞ்சலாக இருக்குது. அதனால் மாநகராட்சியோடைய சொந்தமான இடங்களில் இந்த மல்டி ஸ்டோரி கார் பார்க்கிங் இது பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் ஏற்படுத்தணுட்டு அதுக்கான திட்டமெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதோ இது போன்ற பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறம் இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு அறிவுறுத்தல் இருக்குது. தொடர்ந்து எல்லா மண்டலங்களும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. நீங்களும் குறிப்பாக இந்த தெருவில் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதை உடனே அகற்றுவதற்கான ஆவணம் செய்யப்படும். நடைபாதை நடப்பதற்கே என்ற பலகைகள் பெயரளவுக்கு இல்லாமல் அது முறையாக செயல்பாட்டுக்கு வர பொதுமக்களின் பங்களிப்பும் அவசியம்தான். பாதசாரிகளுக்கான ஆக்கிரமிப்பை அகற்றுவதில் சென்னை மாநகராட்சி எடுக்கும் நடவடிக்கை போதாது, இன்னும் அதனை துரிதப்படுத்த வேண்டும் என்பதுதான் இங்குள்ள மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் விக்னேஷ் சுப்பிரமணியன்.